ஆறு வருஷ கேப்பு சார், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு என்னெல்லாம் கோடிங் படிக்க முடியுமா சார், ஐடிக்குள்ள நுழைய முடியுமாட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில தேடி ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்த வந்து நிற்பாங்க. ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கோடிங் டஃப்பாக இருக்குன்னு ஒரு மென்டாலிட்டி இருப்பாங்க, அதனாலேயே சில பேர் ஐடிக்குள்ள வராமல் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குயிக்கான டிப் என்ன கொடுக்க விரும்புறீங்க? நான் ஐடிலிருந்து நான் இப்போ ஐடி எம்ப்ளாயாக மாறிட்டேன். என் பேர் திருவரசன், நான் பாண்டிச்சேரியில் வரேன். இப்போ நான் ஏஎஸ்பி டாட்நெட் டெவலப்பர் ஆஃபீஸில் இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பிடெக் இசி பேக்ரவுண்ட், 2017 பாஸ்ட் அவுட்டு. 2017 அப்புறம் 3 இயர்ஸ் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஐடியில் சரியான கெரியர் க்ரோத் இல்லை. ஆக்சுவலாக நான் ஐடியிலிருந்து நான் ஐடி எம்ப்ளாயாக மாறிட்டேன். ஸோ ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. வெங்கட் சாருக்கு ஃபேமிலியை தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க. ஏன்னா என்னோட சார்பாகவும் ஃபேமிலி சார்பாகவும் சாருக்கு வெரி தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஸோ நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே போக முடியுமா? 6 வருஷம் கேப்பு சார், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு என்னெல்லாம் கோடிங் படிக்க முடியுமா சார், ஐடிக்குள்ளே நுழைய முடியுமான்ட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில தேடி ஓடிட்டுருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து நிற்பாங்க. மணக்குள விநாயகரில் படித்த நம்முடைய புதுச்சேரி பாண்டிச்சேரியை சேர்ந்த நம்முடைய திருவரசனுங்க முடியும். ஸோ 2017 பாஸ் அவுட்டுங்க, இசிஇ ஃப்ரம் மணக்குள விநாயகர் காலேஜுங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் அப்படி சிங்க மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. திருவரசனை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவருடைய ஆட்டிடியூடுங்க, அந்த ஒழுக்கம் வந்து அவ்வளோ அருமையா இருக்குங்க. நான் இதை படிக்கணும் அப்படின்னா வந்து நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு நான் படிக்கணும், அது இப்போ படிக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேவா? அட்டண்டன்ஸுங்க ரெகுலராக வரக்கூடிய ஒரு பர்சனுங்க, அமைதி அவ்வளோ அமைதியான ஒரு பர்சன், டெடிக்கேட்டடுங்க. அவன் பக்கத்தில் கூட பேசி கூட நம்ம பார்த்துக்க முடியாது. நான் வந்தேன், என் வேலை செஞ்சு என் கடமை முடிஞ்சிச்சு, நான் ஜெயிக்க போறேன்ட்டு அந்த ஒரு விஷனோட ஓடிட்டு இருந்த அவன் தான் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா மாறியிருக்காங்க. ஸோ அவனை பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தான் எனக்கு தோணுதுங்க, தகுதி உடையவன் ஜெயிப்பான் என்பது முட்டாள்தனம்ங்க, முயற்சி உள்ளவன் மட்டுமே ஜெயிப்பான் என்பது நிதர்சனமான உண்மை. அதை ப்ரூவ் பண்ணியிருக்க தம்பி, உனக்கு தகுதியும் இருக்குது, திறமையும் இருக்குது, முயற்சியும் பண்ண, இது எல்லாம் சேர்ந்த ஒரு மொத்த உருவம் தான் என் தம்பி திருவரசனுங்க. ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் இப்படி வேலை செஞ்சுட்ருக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. மிகப்பெரிய கம்பெனிக்கு இன்னும் நிறைய சாதிக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம ஒரு ஐடிக்குள்ளே போக முடியுமான்னு நிறைய டவுட் இருக்கும். ஓகேங்களா? அந்த டவுட்டுக்கான விடையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து திரு இருக்காரு. இவர் வந்து 2017 இசிஇ டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர். இவர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்பி டாட்நெட் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்கார். ஹலோ திரு. ஹாய் சார். ஓகே, இப்போ ஏஎஸ்பி டாட்நெட் டெவலப்பர் பிளேஸ் ஆகிருக்கீங்க, ஹவ் யூ ஃபீல் சார்? இப்போது 2017 பாஸ் அவுட்ன்றதால இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஐடிக்குள்ளே போக முடியுமான்றது ஒரு குவெஸ்சன் மார்க்காகவே இருந்தது. குவெஸ்சன் மார்க். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ப்ரோக் பண்ணிவிட்டு ரெண்டு ஆஃபர் வச்சுருக்கேன் சார். சூப்பர், வெரி குட். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டு இல்லை சார், நான் ஐடியில் இருந்தேன், இப்போ புதுசாக வந்து நான் கோடிங் நான் கற்றுக்க விரும்புகிறேன், அப்போ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு மைண்ட் செட் இருக்கும், அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக சொல்கிறது என்னன்னா, எனக்கு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே கோடிங்னா ஒரு நாலேஜ் கூட கிடையாது சார், 0% நாலேஜில் வந்தேன். ஆனால் இப்போது எனக்கு ஊப்ஸில் எல்லாமே வந்து ஃப்ளூயண்ட்டாக கோடு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கோடிங் டஃப்பாக இருக்குன்னு ஒரு மென்டாலிட்டி இருப்பாங்க, அதனாலேயே சில பேர் ஐடிக்குள்ளே வராமல் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குயிக்கான டிப் என்ன கொடுக்க விரும்புறீங்க சார்? இதை எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் சார், ஏன்னா கோடிங்கே வராதுன்னு சொல்லிட்டு ஐடிக்குள்ளே வராமல் இருந்தேன். ஆனால் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு ட்ரை பண்ணேன் சார். கோடிங் இருக்கிறதுலேயே சிம்பிளான விஷயம் கோடிங்னான்றது கற்றுக்கிட்டேன் சார். சூப்பர், வெரி குட். ஸோ உங்களோட சேர்ந்து நான் அவரை வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறேன்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. 2017 பாஸ்ட் அவுட், பிடெக் இசி பேக்ரவுண்ட். 2017 இசி எழுதிட்டாங்க.